Hi, hello, welcome back to my channel. In the video, we will talk about UGC NET Paper 1 Unit 2 Research Aptitude. Research is what we will talk about. First one is meaning. What is the knowledge வந்து acquire பண்றது வந்து knowledge வந்து நம்ம gain பண்றது வந்து different sourceல இருந்தலாம் வந்து knowledge நம்ம வந்து gain பண்றோம் ஆனா இப்போ வந்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து knowledge வந்து acquire பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க and இதல வந்து 5 basic methods வந்து சொல்லிருக்காங்க first one வந்து instruction second one authority third one realism fourth one empirism next scientific method 5 வந்து டீடைலா பார்க்கலாம் intention intention வந்து என்னன்னா நம்மள வந்து கேட் பண்றதுக்காக தான் அது வந்து யூஸ் பண்றாங்க next second method authority வந்து new ideas வந்து accept பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது next third one rationalism வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னா logic and reasoning and logic and reasoning la vande knowledge vande acquire pandradhukku and fourth one empirism idu vande acquiring knowledge and observation illaina or experience via vande observe knowledge vande acquire pandradhukku next fifth one scientific method vande idu vande evaluating evidence test idea and answer the questions la vande answer pandradhukku or idea vande test pandradhukku idukala vande scientific method vande யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து என்னென்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்லேருந்து ஹச் வர வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ஏ SEARCH எல்லாத்துக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சயின்டிஃபிக் மெத்தட் வந்து என்ன கன்சிஸ்ட் பண்ணுதுன்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா ஒரு குட் ரிசர்ச்சர் வந்து மஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும் அண்ட் அவங்க வந்து ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் வே ஆஃப் திங்கிங்கை வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணணும் அவங்க அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து திங்க் பண்ணுறது மாதிரி திங்க் பண்ணிட்டு போனால் இட்ஸ் நாட் குட் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிரிட்டிக்கல் வே ஆஃப் மைண்டில் வந்து என்ன செய்யணும் இருக்கணும் அண்ட் நமக்கு சயின்டிஃபிக் மெத்தட்னால் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு ரேண்டம் ஹவுஸ் டிக்ஷனரி இன் சயின்டிஃபிக் மெத்தட் அ ப்ராப்ளம் இஸ் ஐடென்டிஃபைட் ரிலேட்டிவ் டேட்டா ஆர் கதர்ட் அப்படின்னு வந்து இதில் இருந்து வந்து பப்ளிஷ் பண்ணதை சொல்லியிருக்காங்கன்னா ரேண்டம் ஹவுஸ் டிக்ஷனரியில் உள்ளவங்க வந்து இதை பற்றி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சைட் ரீடிங் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இதில் வந்து 12 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்டிவிட்டி ரிலேபிலிட்டி வேலிடிட்டி ஆக்குரஸி கிரெடிட்டபிலிட்டி ஜெனரலைசபிலிட்டி எம்பரிக்கல் ரிசர்ச் சிஸ்டம் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ் சைக்ளிக்கல் லாஜிக்கல் ரிப்ளிகபிள் நெக்ஸ்ட் சைட் ரீடிங் பாசிட்டிவ் விக்டம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவ் விக்டம்ஸ் அப்ரோச் டு ரிசர்ச் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்ச் வந்து பேசிக்காகவே வந்து என்னென்னா நம்ம நாலெட்ஜ் வந்து கெயின் பண்ணுறது டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக வந்து நாலெட்ஜ் வந்து கெயின் பண்ணுறது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதிலையும் வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டாஃபிசிசல் செகண்ட் ஒன் வந்து ஒற்றோனாலை தேர்ட் ஒன் வந்து எபிஸ்டமாலஜி ஃபோர்த் ஒன் வந்து ஆக்சியாலஜி ஃபிஃப்த் ஒன் வந்து தியரி சிக்ஸ்த் ஒன் வந்து ரிசர்ச் நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவிட்டம் அப்ரோச் டு ரிசர்ச் இது வந்து இந்த இதை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்கானா காயின்ட் பண்ணான்னா ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் அகஸ்டஸ் எந்த செஞ்சுரினா 19th செஞ்சுரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க யார் ஆள் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஜான் லோக்கன் ஐசக் நியூட்டன் இப்படி ஃபியூ பீப்புள்ஸால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க இதை வந்து காயின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் பாசிட்டிவிட்டம்ஸ் அப்ரோச் இது வந்து அக்கார்டிங் டு கூலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பர்சன் அண்ட் அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா இந்த கான்செப்டை வந்து 4 சோஷியாலஜிக்கல் ட்ரெடிஷன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ரிசர்ச் ஆப்டிடியூட்டில் இருக்கிற ரிசர்ச் யூனிட்டை பற்றி எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியான நேம்ஸ் எல்லாம் தான் இருக்குது
ஓகே அது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு வீடியோஸ்க்கு அதாவது தமிழ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.